Hello friends, ellarkum happy Sunday. இன்னைக்கு நான் வந்து என்ன வீடியோ ஷேர் பண்ண போறேன் அப்படினா எங்க வீட்ல வந்து இன்னைக்கு Sunday ஸ்பெஷல் என்ன பண்ணிருந்தோம் என்ன சமையல் அப்படிங்கறத வந்து ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில வந்து மட்டன் குழம்பு பச்சரிசி சோறும் வந்து ரெடி பண்ணோம். அது வந்து காலையில முடிஞ்சு போச்சு. குழம்பு மட்டும் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. மதியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் எடுத்து வந்திருந்தாங்க இல்லையா அதையும் வந்து பிரியாணி பண்ணிட்டு கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ணியாச்சு. 65 மாதிரி பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் வந்து இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி ஆவி பறக்க சுட சுட இருக்குன்னு பாருங்கள். பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. குக்கர்லேருந்து இப்போ தான் தட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். எல்லாருக்கும் சரியான பசி. காலையிலே வந்து மட்டன் சாப்பிட்டு எல்லோரும் நல்லா தூங்கிட்டோமா. மதியம் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பிரியாணி வந்து ரெடி ஆகிறதுக்கே ஒரு 3:30 ஆயிடுச்சு. இவர் இலை எடுத்துட்டு வரேன்னாரு சொன்னார். பிரியாணியும் வந்து எங்கள் அத்தையோட ஸ்பெஷல் தான். அவங்க தான் இன்னைக்கு பண்ணாங்க. நல்லா ஆவி பறக்க இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ரீட்டாவும் ரொலெக்ஸும் சோறு எப்படா போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் தனியாக வந்து கறி வந்து வாங்கி வச்சுருக்கோம். வேஸ்ட்டு கறி கடையில் வந்து வேஸ்ட்டு கேட்டோம்னா தருவாங்க இல்லையா குறைஞ்ச ரேட்டுக்கு, அதை வந்து வாங்கி வச்சுருக்கோம். அதுவும் அவங்களுக்கு சாப்பாடும் மிக்ஸ் பண்ணி போடுவோம். ரெண்டு பேரை தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. இவன் பேர் வந்து ரோலெக்ஸு, பிளாக் கலர் கயிறு, ரெட் கலர் கயிறு பேர் வந்து ரீட்டா. ரீட்டாவோட பையன்தான் ரோலெக்ஸு. இதுதான் எங்கள் வீட்டில் வளர்க்குற சிப்பி பற நாய். உங்களுக்கு யாருக்கும் நாய் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க. ரோலெக்ஸ் வந்து எங்கள் வீட்டில் இப்போ தான் தொலைஞ்சு போனான். திருப்பி கிடச்சிட்டான். ஒரு நாள் ஃபுல்லாக தொலைஞ்சு போயிட்டான். நாங்களும் தேடி தேடி அலைஞ்சோம். அப்புறமா அடுத்த நாள் காலையில் அவனே வந்துட்டான். யாரோ வந்து கெட்டி வச்சுருந்தாங்க. கயிறெல்லாம் அவுத்துட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டான். பாவமாக இருந்தது சார். தண்ணி கூட வைக்காமல் கட்டி போட்டிருக்காங்க. அது யாருன்னு மட்டும் தெரியல. தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்குது. இவ பேர் ரீட்டா. நல்ல பிள்ளை. அப்புறமா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இலையில் போட்டு வச்சாச்சு. வாழையில் சாப்பிட்றது தனி டேஸ்ட்டு தான். நான் அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டு அவங்களோட அண்ணன் எங்கள் கார்த்தியை தான் 3 வந்து இப்போ சாப்பிட போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த விளாக் வந்து இதோட முடியுது. சாப்பிட ஆரம்பித்தாச்சு எல்லோரும். நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து பொறுமையே இல்லை. அவருக்கு சரியான பசி. அவரை சாப்பிட விடாமல் அவர் கையை கட்டி போட்டு நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்டுருங்க. இருக்கட்டும், ஷார்ட்ஸுக்கு தனியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.